Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. In this video, we will recipe 4 vidamana bonda recipes. Very simple, we will make ingredients in the kitchen. First, Idli Maavu Bonda. In our kitchen, we will make Idli Maavu Bonda crispy in the bonda. It will be very tasty. You can eat it like this. Let's see how to make it. I will make 1 cup Idli Maavu Bonda. இல்ல அரிசி மாவு 1 ஸ்பூன் கடலை மாவு 1 ஸ்பூன் ஊற வச்ச ஜவ்வரிசி 2 ஸ்பூன் ஊற வச்ச கடலை பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் பச்சை மிளகாய் 1 பொடியா நறுக்கினது வெங்காயம் 1 பொடியா நறுக்கினது கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் பொடியா நறுக்கிறது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கணும் உப்பு கொஞ்சம் தேவையான இட்லி மாவுல உப்பு இருக்கும் அதை பார்த்து சேர்த்துக்கலாம் நான் தோசை மாவு எடுத்ததுல கொஞ்சம் தண்ணியா இருக்கு நம்ம இட்லி மாவுல நல்லா திக்கா இருக்கும் இது ஒரு 5 minutes செஞ்சிட்டு வச்சிட்டா கட்டி ஆயிடும் இல்லனா இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்கலாம் கல்ல மாவையும் அரிசியும் ஈக்குவலண்டா கலந்துக்கலாம் எண்ணெய் சூடு பண்ணி மீடியமான flameல வச்சி போண்டா மாதிரி போட்றலாம் ஜவ்வரிசி போட்றதனால உள்ள அழகா முத்து முத்தா டேஸ்ட் சாப்பிறப்ப அப்படி இருக்கும் கிறிஸ்பினா சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க கோல்டன் பிரவுன்ல நம்ம இட்லி மாவு போட ரெடி ஆயிடுச்சு புளிச்ச இட்லி மாவுனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு தான் அப்போ இருக்கு நமக்கிட்ட அப்படினா கொஞ்சம் ஆப்பசோட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு சாஃப்ட் கொடுக்கும் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கிறிஸ்பியா அவ்வளோ இதுவா இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ரவா பூண்டா இன்ஸ்டன்ட்டா பண்ணிரலாம் நம்ம வீட்ல யாராவது கெஸ்ட்டு வராங்க ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட இதுவாக ஈஸியாக பண்ணிடலாம் இந்த போண்டாவை நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது இந்த போண்டாவும் நம்ம வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும் ரவா 1 கப் மைதா 1/2 கப் 1 கப் ரவைனா 1/2 கப் மைதா எடுத்துக்கணும் பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இந்த மாவுக்கு எவ்வளோ உப்பு போடணும் அந்த அளவு உப்பு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் 1 பொடியா நறுக்கினது பச்சை மிளகாய் 2 காரத்துக்கு ஏற்றப்பல சேர்த்துக்கலாம் இஞ்சி 1 துண்டு இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு சீவி வச்சுருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் அதில் கருவேப்பில கொஞ்சம் சீரகம் 1/2 ஸ்பூன் சீரகம் இந்த பூண்டாக்கு அப்படியே ஒரு வாசனை கொடுக்கும் பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு உப்பு இதுவே இப்போ 1 கப் ரவைக்கு 1 கப் தயிர் எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக புளிச்ச தயிர் இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப புளிக்க வேண்டாம் தயிரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் இருந்தால் தயிரை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கட்டியாக பண்ணிடலாம் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நிறையா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரவை ஊற கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கும் இல்லை நம்மக்கிட்ட தயிரே நிறையா இருக்குது அப்படின்னா தயிரவே ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம் நல்லா ஒரே பக்கம் டைரெக்ஷன் நல்லா வேகமாக பிசைஞ்சு விட்டுறலாம் கொஞ்சம் தலை தலைன்னு தான் இருக்குது ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுடலாம் ரவை ஊறணும்ல ஊறிடுச்சு எண்ணெய் ஹீட் பண்ணி இப்போ போண்டா போட்டுடலாம் கரெக்டான மாவு எடுத்து கையில் பார்த்தா ஒட்டாமல் வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கும் போது நல்லா ரவை வெந்துடும் நல்ல ஒரு கிறிஸ்பி கொடுக்கும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கணும் நம்மளோட ரவா போண்டா ரெடி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதை இஞ்சி ஜீரகம் அதெல்லாம் இருக்கிறனால இதோட டேஸ்ட் வித்தியாசமாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இதோட கிறிஸ்பி எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது மைசூர் போண்டா கல்யாண ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி வெளியில் போகிறப்ப அடிக்கடி இந்த போண்டாவை நம்ம சாப்பிட்ருப்போம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஃபங்க்ஷனில் மேஜராக இந்த போண்டா தான் போடுவாங்க காலை டிஃபனுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஈஸி இது செய்கிறதும் 1 கப் மைதா மாவு இதுக்கு நடத்திருக்கேன் 2 ஸ்பூன் அரிசி மாவு 1 கப் மைதானா 2 ஸ்பூன் அரிசி மாவு கரெக்டான பதம் இதுக்கு 1 இன்ச்சு இன்ச்சு தோல் எடுத்துகிட்டு சீவி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் 2 தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன்
தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாகும் சாப்பிட்றப்ப பொரிஞ்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சீரகம் அரை ஸ்பூன், இதுக்கு வெங்காயம் தேவை கிடையாது, உப்பு தேவையான அளவு. நான் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். சோடா உப்பு 1/2 ஸ்பூன். புளிச்சு தயிர் கொஞ்சம் நல்லா புளிச்சிருக்கணும், இதுக்கு தயிர் 1/2 கப் தயிர் எடுத்துக்கலாம். நல்லா தயிர் சேர ஒரு சார் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்க்குறப்போ ஒரு புளிப்பு ஒரு சாஃப்ட் கொடுக்கும், அதுக்காக தான் தயிர் சேர்க்குறது. இங்கே பாருங்க நல்லா மாவு இது பண்ணியாச்சு. 2 ஹவர்ஸ் ஊறணும் இது. நல்லா சூடாக அப்புறம் முன்னால் பஃப்பாக வரும். சூடு ஆனதுக்கப்புறம் ஒரு சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூடாக இருக்கும் அதனால் ஸ்பூனை வச்சுட்டு கொத்தமல்லி இலை கொஞ்சம் முன்னாடியே போட்டால் கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிடும், அதனால் லேட்டாக போடுறோம். நல்லா பிசைஞ்சிக்கலாம், கையை வச்சு நல்லா ஒரு சிறு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், மாவு எடுத்து போடவே சாஃப்டாக இருக்கும். இந்த போட்டால் இந்த மாதிரி தான் போடணும், எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டால் அழகான ஷேப்பில் வரும். ஃபஸ்ட் டைம் வராது, ஒரு 4-5 தடவை நம்ம போடும்போது இந்த ஷேப் அழகாக வந்துடும். இங்கே பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சு மேலே கலர் வந்துடும், உள்ளே மாவு வேகாது. நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பால் அழகாக வெந்தோடனே மேலே மிதந்துட்டு வந்துடும் இது, இந்த போண்டா எண்ணெயில். நம்மளோட மைசூர் போண்டா ரெடிங்க. இதுவும் செம கிறிஸ்பியாக இருக்கும், மேலே உடைக்கிறப்போ ஒரு சவுண்டே ஃபீல் ஆகும். 4வது பார்க்க போகிறது ஆனியன் போண்டாங்க. டீ கடையிலலாம் நம்ம எல்லா இடத்துலையுமே இதை பார்த்துருப்போம். இதையும் வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம ஈவினிங் டைமாக ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணலாம் குழந்தைங்க கேட்குறப்ப, ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு மாவு ரெடி பண்ணி கடையில் வாங்கிட்டு வந்து செய்யலாம், இருக்கிற மாவு வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நான் 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நீட் வாக்கத்தில் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் அதை எடுத்துக்கலாம், சன்னமாக நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம். அடுத்து பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணது. இதுவும் காரத்துக்கு ஏற்றப்பல சேர்த்துக்கலாம், பிள்ளைங்க காரம் குழம்பு வீட்டில் காரம் சாப்பிடலாம் கூட எடுத்துக்கலாம். இஞ்சி 1 இன்ச்சுக்கு மேலே இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா சீவி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை கொஞ்சம், கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அந்த போண்டாக்கு. உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை. நல்லா கலந்துக்கிடுவோம், ஏன்னா வெங்காயத்தை வந்து ஒரு தண்ணி வரணும் உப்பு மிளகாத்தூள் சேர்க்குறப்ப, அதனால் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் சிறப்பாக வெங்காயம் நல்லா கலந்தாச்சு, வெங்காயம் நல்லா உதிரி இருந்துச்சு. ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுருணும். அதுக்கப்புறம் கடலை மாவு 1/2 கப் சேர்க்குறோம். தண்ணி நம்ம சேர்க்க வேண்டாம். அரிசி மாவு 1/2 கப். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயத்தில் உப்புலாம் போட்டு பிசைஞ்சாலும் வெங்காயத்துலேருந்து ஒரு தண்ணி வந்திருக்கும், தண்ணி முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சுக்கலாம். அப்படியே பத்தலை அப்படின்னா லைட்டாக தெளிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் தண்ணியே சேர்க்கலாம், நல்லா மாவு சிறந்து வந்துருச்சு. இந்தளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இப்போ 4 ஸ்பூன் ஆயில் கிட்ட சூடு பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடான எண்ணெய் விட்டு நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும், கிறிஸ்பியாக இருக்கும் அது சூடான எண்ணெய் சேர்க்கறதுனால. இப்போ நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுட்டு எடுத்து போண்டா போட ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பால் தேவையோ அந்த அளவுக்கு உருட்டிக்கலாம். கொஞ்சம் அன்ஷேப்டாக போடும்போது இன்னொரு கிறிஸ்பினஸ் இருக்கும், ஏன்னா வெங்காயம் அங்கங்கே நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி விட்றப்ப நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், நல்ல ஒரு வாசனை வருது. இங்கே பாருங்கள் நம்ம போண்டா எல்லாமே அழகாக குண்டு குண்டாக ரெடி ஆகிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெங்காய போண்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க.
இப்போ நம்ம நிறைய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம், அந்த வாசனை வெங்காயம் கடல மாவுலாம் சேர்ந்து அப்படி ஒரு அரோமா. நாலு ரெசிபியில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.